இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து பாரதி கண்ணம்மா சீரியல் பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே அஞ்சலி தான் வந்து ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த டாக்டர் வந்து திருப்பி உங்கள் இதயம் பலகீனமாக இருக்குது குழந்தையை பெற்றுக்கிறது உங்கள் உயிருக்கே ஆபத்தாகும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க ரிசர்ச் பண்ணி பார்த்தா இப்படி உண்மையிலே வந்து நிறைய சில ப்ரெக்னன்சி கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க ஸோ இந்த சமயத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை என்ன பரவாயில்ல என் குழந்தைய நான் அது பெத்தெடுத்து பெற்றெடுத்தே தீர்வேன் அப்படிங்கிறாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிவிடாதிங்கிறாங்க இதை வந்து சொல்லி ஒரு முடிவு எடுத்து பேசி இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் இருக்க மாதிரி ஏதாவது மெடிசன் எடுக்க முடியுமா அப்படின்னு எடுக்கிறதெல்லாம் புத்திசாலி தரம் இதை விட்டுட்டு கடைசியில் வந்து நானே செத்துட்டாலும் வந்து என் குழந்தை அவங்க கூட பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மகா முட்டாள்தனமான விஷயம் இதை போய் ஒரு சீரியலில் இந்த இடத்துல வச்சு காமிக்கிறது தவறாக தான் படுது இவங்க கூடிய சீக்கிரத்தில் வீட்டில் சொல்லி அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லது அதுவும் இப்போ ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் தான் ஒரே வழி அதான் ஒரே சொல்யூஷன் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுருக்கோம் ஸோ இந்த விஷயம் எப்படியே நடந்துகிட்டு இருக்குது இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக இங்கே வந்து கண்ணம்மாவுக்கு வந்து சௌந்தரியா கால் பண்ணி என்ன பாரதி வந்தால் போல் அவனுக்கே உன் புருஷனுக்கே எல்லா ஸ்வீட்டும் செஞ்சு கொடுத்து எங்களுக்கு கொடுத்து பிள்ளையா எப்போ தான் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்விங்களோ இருக்குது அப்படின்னு உங்கள் பேசின உடனே இவர் நான் இவங்க வந்து நான் வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் நான் வச்சிடறேன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு வச்சிடறாங்க நான் சுக்காக பேசிட்டு வச்சிட்றாங்க இதுக்கப்புறம் வந்து வெண்பாவை கூப்பிட்டுட்டு பாரதி போய் எல்லா கதையும் சொல்கிறார் ஸோ பாரதி எப்படி வெண்பாட்டை பேசாமல் ரெண்டு நாள் இருந்தாரு ரெண்டு எபிசோடாக வெண்பாவை காணாமே அப்படின்னு நமக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு அதெல்லாம் என்னால் பேசாமல் இருக்க முடியாது அப்படின்னு காமிக்கிற மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கிளம்பி கூப்பிட்டு போய் இப்படிலாம் நடந்துச்சு அதாவது வந்து எனக்கு வந்து அங்கே என்னையும் என் பிள்ளையும் வந்து பிரிச்சுருவாங்களோ கண்ணம்மா பேரை சொல்லி அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது ஆனால் முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பெறணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருந்தவர் டக்குன்னு யார் கடத்தினான்னு தெரில இது கண்டிப்பாக கண்ணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு லேடி தான் ஏன்னா அந்த அவனுங்களாம் மேடம் மேடம்னு பேசியிருக்காங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு சும்மா விடமாட்டேன் வாழ்க்கை ஃபுல்லாக அவங்களுக்கு கம்பி என்ன வைப்பேன் அப்படிங்கிறார் சொன்ன உடனே இவங்களுக்கு பயம் வந்துருச்சு ஐயோ இவங்க வேறு பிள்ளையே ஒழுங்காக கடத்த மாட்டுறாங்க பத்திரமாக வச்சுக்கல இப்படி என்ன வேறு போட்டு கொடுக்குறதுக்கு ஹிண்ட்டு வேறு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பயந்துட்டு அப்புறம் பேச மாற்றிடுறாங்க மாற்றிட்டு யூஎஸ் போகாமல் இருந்தால் இவர் கேட்காம இருக்கார் நான் யூஎஸ் போயே தீருவேன் அப்படிங்கிறார் ஸோ இது இந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி திரு திருப்பி இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா பார்க்குறவங்களுக்கு இது எப்படா வந்து இந்த வெண்பாவை விட்டு பிடியிலேருந்து ஒரு தப்பிப்பார் இல்லை வெச்சதாச்சும் இந்த க்ளூ ஒரு நாலு நம்பர் வந்து மனப்பாடம் பண்ணாங்கல்ல அந்த நாலு நம்பரை வச்சாச்சும் ஒரு வேலை வெண்பாவை பிடிச்சிருவாராம் பிடிக்கிறது அட்லீஸ்ட் நெருங்கவாச்சு செஞ்சு வெண்பாவுக்கு ஒரு பயமாச்சு காட்டுவாங்களான்னு பார்த்தா யாரும் வெண்பாவுக்கு பயத்தையே காட்ட முடியாது போல் கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேமாவை பற்றி கண்ணம்மா இருந்து வீட்டிலருந்து இருக்காங்க கண்ணம்மாவை பற்றி ஹேமா வந்து இவங்க வீட்டிலேருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிச்சிட்டு இருக்காங்க ஒரு பொம்மை எடுத்து வச்சுட்டு தான் என் சமையலமா இனிமேல் நீங்கள் என் கூடயே யூஎஸ் வந்துருங்க நானும் நீங்களும் விளாட்லாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இதை வேணும் வேறு பார்த்துட்டு சே அப்படின்னு அப்செட் ஆகிடறாரு அவர் அப்செட் ஆகி நீ கூட வீடியோ கால் பண்ணலாம் உங்களை பேசலாம் அப்படின்னா இல்லை எனக்கு சமையல் தான் அவ்வளோ பிடிச்சிருக்கா அவங்க கூட தான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஆனால் அப்பாவுக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறாங்க கண்ணம்மா வந்து என் வயிற்லேயே பிறக்காத குழந்த மேலே எனக்கு ஏன் இவ்வளோ பாசம் இருக்குன்னு தெரியல அப்படின்னு அவங்க சொல்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சு ஸோ இன்றைக்கி எப்பிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம் பொருள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்